ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஸ் கிச்சன். இன்னைக்கு வீட்டில் நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ் புட்டு. இது ஒரு வித்தியாசமான டிஷ் தான். எல்லாருமே ஃபிஷ் புட்னாலே சுறாமீன் வச்சு தான் பண்ணுவாங்க. நான் சுறாமீன் வச்சு பண்ணலை, ஏன்னா சுறாமீன் வந்து ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கும், அது மாதிரி ஆஃபனாகவும் கிடைக்காது. எந்த ஃபிஷ்லலாம் வந்து முள் ரொம்ப கம்மியாக இருக்கோ அதெல்லாம் வச்சு பண்ணலாம். நான் இன்றைக்கி காணாங்கத்தை ஃபிஷ் எடுத்திருக்கேன், வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நாலு மீன் எடுத்துக்கிட்டேன், இது நல்லா க்ளீன் பண்ணிடலாம். இப்போது நான் க்ளீன் பண்ணும்போது தலையெல்லாம் வெட்டிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டேன். இப்போ மீன் வேக வச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் தண்ணி ஊற்றிட்டு ஆஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா தண்ணி கொதித்த உடனே தான் மீன் போடணும். நல்லா தண்ணி கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிச்சு, இப்போ மீன் போடுறேன். நாலு மீன் போட்டாச்சு. மீன் நல்லா ஒரு 10 minutes வேகட்டும். நல்லா வெந்த உடனே தோல்லாம் உரிய ஆரம்பிக்கும், நீங்கள் இந்த டைமில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது நம்ம மீனோட தோல்லாம் பீல் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே மேலே தோலெல்லாம் பீல் பண்ண ஆரம்பிக்கிறேன். நல்லா வெந்திருக்கிறதால ஈஸியாக தோல்லாம் வெளியே வந்துடும். தோல் இருக்கலாம் ஆப்ஷனல் தான், பட் நான் தோலை விரும்ப மாட்டேன், அதை நான் தோல் எடுக்கிறேன். அவ்வளோதான் எடுத்துட்டேன். இப்போ நாலு ஃபிஷ்ஷும் நான் வந்து தோல் உரித்து எடுத்து வச்சிட்டேன். இப்போ மீனை வந்து பிரிக்க ஆரம்பிச்சிடலாம். இதை மாதிரி பிரிச்சுக்கோங்க. சென்டர் முள் மட்டும்தான் இருக்கும், ஸோ நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே சைட்லலாம் முள் இருக்கும், கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பொறுமையாக எடுத்துக்கோங்க. இப்போ திருப்பிக்கலாம், அதே மாதிரி இங்கேயே எடுத்துடலாம். கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், கையில் குத்திக்காமல். அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ இதே மாதிரி நான் மீதி நாலு ஃபிஷ்ஷும் எடுத்து வச்சிடுறேன். கம்ப்ளீட்டாக அது மாதிரி எடுத்துருங்க, எதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃப்ளஷ்லாம் எல்லா ஃபிஷ்ஷும் எடுத்துட்டேன். இப்போ நம்ம இது மாதிரி குட்டி குட்டி முள் இருக்கும், நம்ம அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இது மாதிரி குட்டி குட்டியாக பிடிச்சி விடும் போது கொஞ்சம் பார்த்து பிடிச்சி விடுங்க. நீங்கள் பாட் பாட்டாக பண்ணும்போது தான் உங்களுக்கு முள்ளுனா தெரியும். அதில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிங்க. பாருங்கள் இதை மாதிரி முள் இருக்க பாருங்கள் சென்டரில். ஸோ கொஞ்சம் பொறுமையாக பண்ண ஆரம்பிங்க. இப்போ இது மாதிரி நல்லா பிடிச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேன் சூடு பண்ணி அதில் என்ன சேர்த்துக்கலாம், நான் இன்றைக்கி 3 spoon எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 15 spoon பூண்டு சேர்த்துக்கிறேன். இதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். அதோட 1 inch இஞ்சி, அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இதோட 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இதோட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 1/2 spoon சில்லி பவுடர், சால்ட் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் மீன் வெங்கக்கும் போதே சால்ட்டு போட்டிருப்பீங்க, ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ மீன் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மசாலாலாம் இறங்குற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 10 minutes கிட்டே நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா மசாலா இறங்கியிருக்கோம் உள்ள. நல்லா 10 minutes ஆயிடுச்சு. இப்போது இதோட நான் 1 spoon பெப்பர் சேர்த்துக்க போகிறேன். பெப்பர் வந்து ஏன் சேர்த்துக்கிறோன்னா, நம்ம மீனோட ஸ்மெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காகவும், அண்ட் ரொம்ப ஹெல்த்தியும் கூட, அதுக்காக சேர்த்துக்கிறோம். நல்லா கலந்து விட்டுடலாம். பெப்பர் சேர்த்துட்டு ஒரு 5 minutes மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக. கலந்து விட்டுக்கோங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
ரெடி ஆயிடுச்சு மீன் புட்டு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.